ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வாட் நெக்ஸ்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் AIISH அப்படின்னு சொல்லப்படுற ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இந்த காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா இந்த இயர் ஆஃப் 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ஃபண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அண்ட் இந்த காலேஜ்க்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த ஏரியா ஆஃப் டிஃபெண்டன்ஸ் பை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஆல்சோ இந்த காலேஜில் 3 டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, 2 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அண்ட் 3 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோரிங்காலஜி, மெட்டீரியல் டெவலப்மெண்ட், கிளினிக்கல் சர்வீஸ், கிளினிக்கல் சைக்காலஜி, ஆடியோலஜி இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எத்தனை யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பார்த்தோம். அண்ட் அதெல்லாம் தவிர்த்து இங்கே 2 PhDயும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இந்த 2 கோர்சஸ் தான் PhDல இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒன் ஆஃப் த டிப்ளமோ கோர்ஸை பற்றி பார்க்கலாம். டிப்ளமோ இன் ஹியரிங் எட் அண்ட் எர்மோர் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர். இந்த கோர்ஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 25 சீட்ஸ் மட்டுமே எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த கோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணோம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படித்தா போதுமானது. அண்ட் அந்த 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் போதும். இதை தவிர்த்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா எலக்ட்ரிக்கல் ஆர் ஐடிஐ எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் டென்டல் டெக்னிக்கல் கோர்ஸ் இதெல்லாம் படித்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் உங்களோட மார்க் அதாவது மினிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45% இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 45%, அண்ட் SC ST காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40%. கேண்டிடேட்ஸ் வந்து இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் ஆகும்போது உங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் ஆர் அபவ் 17 இயர்ஸ் இருந்தாக வேணும். அண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெரிட் பேஸ், உங்களோட மார்க்கை வச்சு தான் இவங்க செலெக்ஷன் எடுத்துப்பாங்க. ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் இல்லை ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த பர்சனுக்கு மட்டும் 2% வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெரிட்க்கு 13, ஷெட்யூல் காஸ்ட்க்கு 3, ஷெட்யூல் ட்ரைப்க்கு 2, OBCக்கு 7, டோட்டலாக 25 சீட்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஸ்டைஃபன் இருக்கு. ஸ்டைஃபன் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு தரப்படும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ₹250 தரப்படுது. அப்புறம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு 100 ரூபீஸ், சிலபஸ்க்கு 50 ரூபீஸ், டியூஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபீஸ், SC ST கேட்டகரிக்கு 250 ரூபீஸ், லெபாரட்டரிக்கு 500 ரூபீஸ், ஐடி கார்டு ஃபீ 50 ரூபீஸ். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 3380 ரூபீஸ் ஆகுது ஃபீஸ். அண்ட் SC ST கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3080 ரூபீஸ் ஆகுது. இது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமௌண்ட் டிஃபர் ஆகலாம். அடுத்து ஒரு யூஜி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 4 இயர் கோர்ஸ். அண்ட் இந்த கோர்ஸு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அதாவது 6 செமஸ்டர் நீங்கள் படிப்பீங்க, மீதி இருக்கிற 1 இயர் கம்ப்ளீட் இன்டர்ன்ஷிப்பில் மட்டுமே தான் போகப்படும். இந்த கோர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62 சீட்ஸ். இந்த கோர்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டி +2 50% கிட்ட மார்க் எடுத்து பாஸ் ஆகிருந்தால் போதுமானது. 50%ங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு, SC ST கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 45% மினிமம் இருந்தால் போதுமானது. அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது 3 சப்ஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட +2 படிச்சிருக்காக வேணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துப்பாங்க. ஆல்சோ உங்களோட +2 மார்க்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுங்கிறது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லலாம். அது உங்களோட 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி இந்த 4 3 சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்கப்படும். அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஃபார் 50 மார்க்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர், மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, குவாத்தி இந்த மாதிரி பல இடங்களில் எக்ஸாம்ஸ் நடக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஸ்டைஃபனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டைஃபன் 10 மந்த்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கு ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர் இயருக்கு 10 மந்த்ஸ்க்கு தராங்க. பர் மந்த்துக்கு 800 ரூபீஸ் ஸ்டைஃபன் தராங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 33, SFS கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 29. FSS அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்கீம், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வராதவங்க எல்லாம்
எஸ்எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 62. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி இருக்கும், மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன எப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டைஃபனை பற்றி பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி ஆடியாலஜி அண்ட் எம்எஸ்சி ஸ்பெஷல் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இந்த கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹1,300 பெர் மந்த் ஃபார் 10 மந்த்ஸ்க்கு தராங்க. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஹியரிங் இம்பேக்ட், இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்டைஃபன் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹400 பெர் மந்த் தராங்க ஃபார் 10 மந்த்ஸ்க்கு தராங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹250 பெர் மந்த் தராங்க ஃபார் 10 மந்த்ஸ்க்கு தராங்க. அண்ட் பிஹெச்டி கோர்சஸ் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் பிஹெச்டி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்க்கு 20,000 தராங்க பெர் மந்த்க்கு, செகண்ட் இயர்க்கு 22,000 பெர் மந்த் தராங்க, அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர்க்கு பார்த்தீங்கன்னா 25,000 பெர் மந்த் தராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் ஸ்டைஃபன் அமௌண்ட் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரியான கோர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்டைஃபன் தராங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி சிலபஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிலபஸையும் கீழே இருக்க லிங்கை டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோன்னா ஹாஸ்டல். ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் பார்த்தோன்னா டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ ₹60, காஸ்ட் அண்ட் டெபாசிட் ₹1,250, ரூம் ரெண்ட் பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா ₹1,025, சானிட்டரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ₹125, இந்த மாதிரி லேடிஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ₹7,885 ஆகுது, அண்ட் ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹8,760 ஆகுது. இதெல்லாமே டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் அண்ட் பிஜி டிப்ளமோஸ்க்கு மட்டும். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் இவங்களுக்கான ஹாஸ்டல் சார்ஜஸாக பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ ₹60, ரூம் ரெண்ட் பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா 1,025, காஷ் அண்ட் டெபாசிட் ₹1,250, அண்ட் மெஸ் அட்வான்ஸ் 4,375. ஸோ இவங்களுக்கு லேடிஸ் ஹாஸ்டல் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,135 ருபீஸ், அண்ட் ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10,110 ருபீஸ் ஆகுது. ஸோ அந்த காலேஜில் பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆடியாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பீச் பேத்தாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கதா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆடியாலஜி பார்த்தோன்னா அசெட்டிவ் லிசர்னிங் டிவைஸ், காசிங் ஆஃப் ஹியரிங் லாஸ், ஹியரிங் எய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராமிங்ஸ் நடத்தப்படுது. ஆல்சோ இந்த காலேஜில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டீஸ் யாருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, 2 வயசு குழந்தையிலேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், ஹியரிங் இம்பாக்ட்ஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான லாங்குவேஜில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா, மலையாளம், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் எல்லாம் நடக்குது. ஏன்னா இந்த காலேஜ் மைசூரில் இருக்குது இல்லையா, அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஆன்லைனில் எல்லா கோர்சஸ்க்குமே அப்ளை பண்ணலாம் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும், எக்ஸப்ட் ஒரு 3 கோர்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎட், பிஜி டிப்ளமோ அண்ட் பிஹெச்டி. இந்த 3 கோர்சஸ்க்கு மட்டுமே ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். அதாவது நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்லையும் நாங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கோம், அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டர்ஸை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் என்றைக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 2020 அன்னைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. பிஎட்க்கு, பிஜி டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 2020 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30th May 2020 பிஎட்க்கு, அண்ட் பிஜி டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா 30th May 2020. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் இதை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎட்க்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4th June 2020, அண்ட் பிஜி டிப்ளமோக்கும் 4th June 2020 தான். கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிஎட் பிஜி டிப்ளமோக்கும் ஒரே டேட்டு தான், 12th June 2020. ஸோ உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அண்ட் லொக்கேஷன், அதாவது எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் சென்டர்ஸ் ஒவ்வொரு விதமாக மாறும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே பார்த்துக்கோங்க உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் இல்லை வேறு எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா 2-3 எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு லொக்கேஷன் வேறு
வேறு இடத்துல ஒரே டைமில் போயிடக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ சில கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில கோர்ஸ்க்கு ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் -0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு அவங்க என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையும் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, எம்எஸ்சி ஆடியாலஜி, அப்புறம் எம்எஸ்சி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இந்த மூணு கோர்சஸுக்குமான ஓல்ட் க்வெஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், வேறு ஏதாவது கோர்சஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த கோர்ஸுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான காலேஜ் அண்ட் அதை பற்றியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.